பறிக்கிறதுக்கு வந்துட்டீங்க, இனி வெற்றிங்கிற காலம் உங்கள்கிட்ட. வாழ்த்துக்கள். டாப் டென் சாங்ஸில் இவரோட மூணு சாங்ஸில், இந்த படத்தோட மூணு சாங்ஸில் முக்கியமான இடத்துல இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா சில விருந்தினர்கள் வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா இதை பற்றியும் பேசுகிறாங்க, படத்தை பற்றியும் பேசுகிறாங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணன் சீனு ராமசாமியை பற்றி நான் பேசியே ஆகணும். ஏன்னா தென்மேற்கு பருவக்காற்று படத்துக்கு நான் தான் ஃபஸ்ட்டு ஹீரோ. என்னை கூப்பிட்டு கதை சொல்லிவிட்டு அந்த டைமில் எனக்கு பண்ண முடியலை. என்னென்னா நான் வந்து அழகர்சாமி குதிரை பண்ணிட்டு இருந்தேன், இதில் மொட்டை அடிக்கணும் முடியலை. ஆனால் அப்போ வந்து என்னை திட்டி மெசேஜ் அனுப்பினார் அண்ணன், என்னடா நீ, நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அவனை மிஸ் பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்புனார். அப்புறம் நான் அண்ணன்ட்ட பேசுறதுக்கே பயன் சரி ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லி, அடுத்தது நீர்ப்பறவை படத்துக்கு முதல் ஆடிஷன் கூப்பிட்டு எனக்கு நீ தாண்டா வேணும்னு கூப்பிட்டேன் அந்த அண்ணன். திரும்பவும் இடம்பூர் லேவலுக்கு மூணு படத்துக்கும் கூப்பிட்டு என்னை பார்த்தாரு. அதுக்கு அந்த இதில் அவருக்கு அமையாமல் போயிடுச்சு. ஆனால் மூணு திருப்பு மிஸ் ஆகலாண்ணே, நாலு திருப்பு கண்டிப்பாக மிஸ் ஆகாதுண்ணே, நாலாவது திருப்பு கண்டிப்பாக மிஸ் ஆகாது. நாம் ரெண்டு பேரும் இதே மேடையில் உங்கள் டைரெக்ஷனில் நான் நடிப்பேன், அது கடவுள் கண்டிப்பாக அதை செய்வார், எனக்கு அந்த சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும். எவ்வளோ இது இருந்தாலும் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்ச உங்களுக்கு நான் அண்ணனுக்கெலாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் இயக்குனர் நண்பர் சுந்தரபாண்டியன் இயக்குனர், எனக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தது அவர் தான். எங்கே போனாலும் சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி சென்னை 22 வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகி போயிட்டுருக்கு, அதுவும் என் நண்பர் தான் வெங்கட் பிரபு. அவர் இன்றைக்கி வர முடியலை, வந்திருந்தார்னா அவரும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பார். ஆனால் அங்கேருந்தே அவர் சொன்னார், எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன்டா உன்னோட இருந்தார். சுந்தரபாணி டேரக்டர் பிரபார சார் பிரபாரன் சாரை பற்றி நான் பேசணும். அப்போ அவர் அடுத்த படம் என்னை வச்சு ஹீரோ பண்ணுறதுக்கான விஷயங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தது. அதனால தான் நான் ரம்மிக்கு அப்புறம் வெயிட் பண்ணேன். ஆனால் எப்போவுமே எனக்கு ஒரு மிகப்பெரிய எனர்ஜி பூஸ்டாக இருப்பார், என்னோட பக்க பலமாகவும் இருப்பார். ஆனால் அவர் சொன்னார் இன்றைக்கி, சுந்தரபாண்டியனை தாண்டி உனக்கு வீரையின் பெரிய அடையாளமாக இருக்குன்னு சொன்னார். எனக்கு மறக்க முடியாத ஒரு சந்தோஷம், அது கண்டிப்பாக நடக்கணும், நடக்கும். அப்புறம் நான் வேறு சிறப்பு விருந்தங்களை பற்றி பேசணும்னு நினைக்காதீங்க. சரண் அண்ணனை பற்றி நான் சொல்லணும். என்கிட்ட கூப்பிடும்போதே நான் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வருவேன்டா, உனக்காக வருவேன், ஆனால் லாஸ்ட் சீட்டில் கூட உட்காருவேன், என்னை வந்து ஸ்டேஜுக்கு ஏற்றக்கூடாது, ஏற்றினா அடிப்பேன். சத்தியமான அடிச்சாதீங்க. நான் அவரை பார்த்ததுக்கப்புறம் அவரை ஏற்றாம நில என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன். எல்லாருமே அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சொல்ல போனீங்கன்னா எங்கள் டைரக்டர் அண்ணன்னு சொல்லலாம், ஃபரீத். ஃபாரா சாரா ஃபிலிம்ஸோட ஃபஸ்ட்டு படம் இது, நிச்சயமாக இது ஃபஸ்ட்டு படமோத்தோட நிற்காது, நிச்சயமாக தொடர்ந்து பல படங்களாக எடுப்பார். ப்ரொடியூசர் கம் டேரக்டராக அவருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் எந்த இடத்துலையுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் வந்து அதை காட்டிக்கவே மாட்டார். ஃபர்ஸ்ட் நாள் நான் வின்சென்ட், கைல் வின்சென்ட் எனக்கு நண்பனாக அவர், இந்த படத்தில் கிடைச்ச ஒரு நல்ல நண்பன் சொல்லலாம் வின்சென்ட்டை. பிரத்யூஷா எல்லாருமே அப்படி தான், அவன் சிஸ்டர்னே சொல்லலாம். ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் போயிட்டுருக்கோம், ரெண்டு கேமரா வந்திருக்கு. என்னடா பட்ஜெட் படம் மாதிரி பிளான் பண்ண மாதிரி இருந்து என்ன ரெண்டு கேமரா இருக்குன்னா, பார்த்தீங்கன்னா படத்தை சீனுக்கு தேவையான எல்லாமே நான் பண்ணுவேன். இன்றைக்கு ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு நிதானமாக ஒரு 10 படம் பண்ண டேரக்டர் மெச்சூரிட்டி எடுக்கிற மாதிரி தான் எங்கிட்ட வேலை வாங்குற விஷயமும் சரிதான், எல்லா விஷயமும் எடுத்தார். நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதோ படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிற வேறு லாங்குவேஜில் இங்கே வந்தால் சும்மா சொல்கிறாரு. ஒவ்வொரு அசைவுகளும் எங்களோட கேரக்டர் ஒவ்வொரு அசைவுகள், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கிற ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் வந்து பார்த்து அப்படி வாங்கினார். இது வந்து நிச்சயமாக இந்த படம் அவருக்கும் எங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும், அது இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஹோல் டீம் இப்போ நிறைய இருக்காங்க, அப்போ வேலாராமூர் சார் இருக்கார், எல்லாருமே இந்த படத்தில் மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஆக்சுவலாக எனக்கு அடிபட்டுருந்து இந்த இப்போ கண்டிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். எங்கள் மாஸ்டர் ராக் பிரபு மாஸ்டர் இந்த படத்தில் அறிமுகம், நிச்சயமாக மிகப்பெரிய இடத்துக்கு வருவார் அந்த மாஸ்டர். அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட விசுவலேஷன் அப்படி இருந்தது. எனக்கு காலில் வெறி இன்ஜுரி ஆயிருந்து, டாக்டர் சொன்னார் ஒரு 1 மந்த் ரெஸ்ட் எடுக்கணும், பெட் ரெஸ்ட் எடுக்கணுன்னாரு. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து 1 வீக்கில் முடிய போகுது. இந்த படமே பல போராட்டத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை தாண்டி டைரக்டர் எடுத்து கொண்டு போயிட்டுருக்காரு, நல்லா வந்திருக்கனால எல்லோரும் சப்போர்ட்டை எடுத்து போயிட்டுருக்காரு. இந்த டைமில் எனக்கு பெட் ரெஸ்ட் எடுத்தால் இந்த படம் நிற்கலாம், அதுக்கப்புறம் 1 மந்த் ஆகலாம், மழை வரலாம், லொக்கேஷன் மாறலாம். ஏன்னா அந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமே லொக்கேஷன், எல்லாம் மாறலான்னு அவர் என்கிட்ட கேட்கவும் முடியலை. ஆனால் நான் அந்த வலியோட பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டு, பெயின் கில்லர் டேப்லெட் போட்டு வந்து நடிப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் லைட்மேன்ஸ் வந்து என்னை கை கொடுத்துட்டு, தம்பி இந்த படம் இந்த வலியை தாண்டி உங்களுக்கு இருக்கும், அவங்க கை கொடுத்து அந்த கையை கொடுத்து அதுதான் எல்லா வலியும் மறந்து போச்சு. ஆனால் இன்னைக்கு வந்த இடத்துல நீங்கள் கைத்தினது பார்க்கும்போது அது எனக்கு வலியாகவே தோணலைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபரீத் சார்கிட்ட நான் ஷூட் முடிச்சு போகும்போது சொல்லிட்டு போகிறேன், ஊர் கிளம்புறேன் சார், போய் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி கிளம்பி போகும்போது
என்னை வந்து கட்டி பிடிச்சாரு. இன்னைக்கு அழுகிறது லைட்டாக தான் அழுதார் பிரபு சார், ஆனால் அன்னைக்கு ஏங்கி ஏங்கி அழுதுட்டாரு. ஏன் சார், என்னெல்லாம் நடிகை நான் கமிட் பண்ணிட்டோம்னு அழுதிங்களான்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இந்த வழியில் இப்படி நடிச்சு கொடுத்தே இன்றைக்கோ நான் உனக்கு என்ன பண்ணுன்னு தெரிலன்னாரு. எனக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அடித்தளத்தை அமைச்சிருக்கீங்க. இதோட எனக்கு பெரிய என்ன விஷயம் சார் பண்ணுங்க. முருகேஷ் சார், இந்த படத்தோட டிஓபி கேமராமேன் ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். அவரோட கேமரா பார்த்துட்டு மானிட்டர் சில நேரம் பார்க்கும்போது அப்படி இருக்கும், நிச்சயமாக அந்த கேமராமேன் வேற ஒரு இடத்துக்கு வருவார். இந்த அந்த நம்பிக்கை இருக்குது. இந்த இதில் டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், நம்ம ராஜா முகமது எடிட்டர் ராஜா முகமது சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். அவர் இப்போவுமே எடிட் ஷூட்டில் போகும்போது அங்கேருந்தே படம் நல்லா வந்திருக்கு, இன்றைக்கி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் அந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். எல்லா டீமும் யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா தப்பாக நினச்சிக்காங்க. அப்புறம் என்னோட அடுத்த பட டேரக்டர் பிச்சுவாகத்தி டேரக்டர் ஐயப்பன் சார் வந்திருக்காரு. அவர் சொல்லிட்டார், நான் ஸ்டேஜுக்கு வரல, இன்றைக்கி நம்ம படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வரேன்னு சொன்னார். அவர் ஒரு நல்ல டேரக்டராக வருவார். வந்திருக்க எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸை பண்ணணும். குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எங்கே பார்த்தாலும் என்கிட்ட ஒரு ரெண்டு வருஷமாக கேட்டுட்டு இருந்தது ஒரு கேள்வி, அடுத்த படம் என்ன தம்பி, நானும் ஒன்று அந்த அந்த பத்திரிகைக்காரரும் பேசிகிட்டு இருந்தோம், இந்த பையனாக நல்லா வரணும்னு பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு எல்லாருமே பேசியிருக்காங்க என்னை பற்றி. நிச்சயமாக அது என் மேலே வச்சு நீங்கள் அவ்வளோ பாசம் வச்சு பேசின அந்த ஒன்று போதுனே, நான் நிச்சயமாக வருவேன். அந்த பாசம் நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இருக்கணும். வந்திருக்க எல்லாருக்குமே, எங்கள் அழைப்பு கேட்டு வந்த எல்லாருக்குமே நன்றி, தேங்க்ஸ். Special regards to all the guests here, all of you, and to all the media people too. Wishing you a very happy and a prosperous new year 2017. Ellarku oru blissful year a irukku na nambren. And Veerayan vandu oru normal ana oru movie illa. As you saw in the preview la pathinga, adu normal movie illa, it's very unusual movie. Adu first of all I want to thank director Farid sir for giving me this wonderful opportunity. ஃபரித் சார் பற்றி சொல்லணும்னா, இஸ் அ வெரி டேலண்டட், ரொம்ப ஒரு சின்சியரான பர்சன், வெரி ஜென்யூன். எப்படி ஒரு ஆர்டிஸ்டுக்குள்ளே ஒர்க் எடுக்க முடியும்னு அவருக்கு தெரியும். அப்படி தான் என்கிட்ட வந்து ஒர்க்கெல்லாம் என்கிட்ட அப்படி தான் பண்ணாங்க. ஹி ப்ராட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் மீ அண்ட் ஐ தேங்க் ஹிம். இனிகோ சார், அவங்க வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணி, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, ரெண்டு பேரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி பண்ணோம். ஸோ அவனுக்கு தேங்க்யூ பர்சனலி சார். தேங்க்யூ இனிகோ சார் அண்ட் ஆல் தி டீம். முருகேஷன் சார் கேமராமேன், அவரும் என்ன அட்வைஸ் கொடுத்தார், இப்படி பண்ணு அப்படி பண்ணு. ஸோ ஐ ஜஸ்ட் ப்ராட் பெஸ்ட், எனக்குள்ளே இருந்தது நான் கொண்டு வந்தேன். கிவ் மை 100%. அண்ட் த மியூசிக் டைரக்டர் எஸ் என் அருணகிரி சார், தேங்க்யூ சார். மியூசிக்கெல்லாம் அந்த மேசிவ் ஹிட்டாக இருக்கும் 2017. அண்ட் தேங்க்யூ பர்சனலி ஆல்சோ. அண்ட் விஷிங் ஆல் சக்ஸஸ், ஆல் தி வெரி பெஸ்ட் என்னோடய டீமுக்கு. அண்ட் ப்ளீஸ் பிளஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க் அந்த சாங்கோட கரெக்ஷன்ஸ் ஒர்க்கு வந்து அவ்வளோ நடந்தது. ஏன்னா இப்போ சின்ன ஒர்க்காக வேலையை நான் வாங்கவே இல்லை, அவ்வளோ வேலை பார்த்தேன் நான். அதில் பார்க்கும்போது லாஸ்ட்டாக ஒரு 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 விஷயத்தில் வந்து லாக் ஆச்சு. அந்த சாங் லாக் ஆன பிறகு தான் சொன்னார் சார், இதுதான் வேணும், இந்த சாங்கை லாக் பண்ணு, இதுதான் சாங் அப்படின்னார். இந்த சாங் வந்து விஜய் பிரகாஷ் சார் பாடினார். பாம்பேயில் போய் மதுஸ்ரீ மேடம் பாட வச்சதை எடுத்தோம், என்னமோ பண்ணிட்டு வந்தேன், எதுவுமே லாக் ஆகலை. ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த பாடல் வந்து அவ்வளோ பெரிய விஷயமாக வந்து பப்ளிசிட்டி ஆகிருக்குன்னா காரணம் நான் 1% தான். இது எல்லாமே சாருக்கு தான் போய் சேர்றேன், நான் ஒன்றுமே பண்ணல, அவர் சொன்னது தான் செஞ்சேன் நான். ஸோ எங்கள் குடும்பமே வந்து உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு சார், நன்றி சார். அதை வச்சு தான் நான் வந்து இந்த படத்துலேயும் எல்லா படத்துலேயும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் நான் விஜய் மில்டன் சாரை பற்றியும் கொஞ்சம் பேசி ஆகணும், ஏன்னா என்ன அவர் வெளியில் அடையாளம் பண்ணி காட்டினார் என்ன. எனக்கு அந்த படத்தில் எப்படி ஒர்க் பண்ணோம், சண்டி வீரனில் எப்படி ஒர்க் பண்ணோம், சரி அதே மாதிரி இதுலேயும் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு இப்போ ஃபரித் சார்கிட்ட சொல்லி சொல்லி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒர்க் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு 2 weeks பேக் முடிஞ்ச பிறகு ஃபரித் சார் வந்து சொன்னார், சர்வம் சார் வருவார் ஆடியோ லான்ச்சிங்கன்னோடனே எனக்கு கொஞ்சம் கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆகா நம்ம இன்னும் வேறு ஏதாவது பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணேன். ஸோ என்னமோ பண்ணி ஏதோ பண்ணேன், ஃபரித் சாரும் ஓகே சொன்னார். ஸோ அந்தமாதிரி அந்த சாங் தான் இது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சர்வம் சாரை திருப்பி இந்த ஸ்டேஜில் இந்த ஆடியோ லான்ச்சில் பார்த்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார், வாழ்க்கையில் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் சார், ரொம்ப தேங்க்ஸ்.
ஃபரித் சார், இந்த இந்த படம் வந்து ஒரு 90s சப்ஜெக்டுடான ஒரு படம், அது ஜானர். எல்லாம் ஒர்க் பண்ணது எல்லாமே ஒரு காலகட்டங்கள் தாண்டி, பின்னாடி இருக்க காலகட்டங்கள் தாண்டி உள்ள படமாக எடுக்கப்பட்டது. பாடல்களும் அப்படி தான் பதிவு பண்ணணும்னு சொல்லி நாங்கள் அப்படி தான் ஒர்க் பண்ணோம். ஸோ ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதை கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் சொன்ன முதல் தான் சொன்னேன், ரொம்ப இயல்பான ஹீரோங்க அவர். நான் அந்த கதை நான் கேட்டிருக்கேன், ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதை வந்து நான் ட்ரெய்லரை பார்க்கும்போதும் பாடல் பார்க்கும்போதும் அதை வந்து உணர முடிஞ்சது. ரொம்ப யதார்த்த மனிதர்களோட ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப இயல்பாக அந்த பாடல்களும் ட்ரெய்லரும் வந்திருக்கு. அதை ஒட்டுமொத்த டீமுக்கும் நான் இந்த டைமில் நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்கள், எடிட்டர் ராஜாமோகன் சாராக இருக்கட்டும், பாடல்கள் இருந்த கார்த்தி நேதாவாக இருக்கட்டும், இந்த பழைய நிறைய டெக்னீஷியன்கள் வந்து என் கூட பணியாற்றினவங்க, அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். முதல்ல இந்த படத்தினுடைய இயக்குனர் தயாரிப்பாளர் பரித், அவர் வந்து எனக்கு களவாணி படத்தில் தயாரிப்பாளர் நசீர் சார் மூலமாக அவருடைய மச்சானாக எனக்கு அறிமுகமானார். அந்த களவாணி படத்தில் துவக்கத்தில் தயாரிப்பாளரின் மச்சானாக அறிமுகமாகி களவாணி படம் படப்பிடிப்பு நிறைவடையும் போது என் நெருங்கிய நண்பரானார். ஒரே ஒரு விஷயத்துக்காக அவரை நம்ம எல்லாருமே பாராட்டணும். என்ன அப்படின்னு பார்த்தா, சினிமாவிலேயே பாராட்ட வேண்டிய ஆட்கள் சில பேர் தான். யாரெல்லாம் வந்து மிகப்பெரிய கலைஞர்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, சொந்த காசில் படம் போட்டு படம் எடுக்கிற டைரக்டரு, சொந்த காசில் போட்டுட்டு படம் நடிக்கிற ஹீரோ, இவர்கள் எல்லாரும் தான் உண்மையிலேயே பெரிய ஹீரோக்கள். அந்த வகையில் தன்னுடைய கதையை நம்பி சொந்த காசை போட்டு படம் எடுத்திருக்கிற பரித்துக்கு நம்ம அனைவரும் ஒரு பெரிய கரகோஷத்தோட அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிப்போம். அவர் அந்த கதை மேலே வச்சிருந்த நம்பிக்கை, அவருடைய அந்த முழு நம்பிக்கையில் அவர் தன்னுடைய தயாரிப்பாளராகவும் தன் கதைக்கு மாறியிருக்கார். இந்த ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.